சரித்திரம் பேசு, நான் உங்கள் சேவியர். இந்த வீடியோ பதிவில் நாம் காண இருப்பது உலக மனித உரிமை தினம். ஒவ்வொரு மனிதனுக்கும் விட்டு கொடுக்க முடியாத உரிமைகள் இருக்கும், அதைதான் மனித உரிமை அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உரிமைகள் எவ்வாறு காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அதே போன்று தானும் வாழ்ந்து அடுத்த மனிதனையும் வாழ விட வேண்டும். அதை வலியுறுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதியை உலக மனித உரிமை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த உலக மனித உரிமை தினம், இதனுடைய வரலாற்றை நாம் இப்போ பார்ப்போமெனில், இரண்டாம் உலக போருக்கு பிறகு 1945ஆம் ஆண்டில் ஐநா சபை உருவாக்கப்பட்டது. இந்த ஐநா சபையில் மனித உரிமை ஆணைய குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த மனித உரிமை ஆணைய குழுவின் நோக்கம் என்னவெனில், மனித உரிமைகள் எக்காரணக் கொண்டும் எந்தவித பாதிப்புமின்றி அனைத்து மனிதருக்கும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், எந்த மனிதனும் எந்த மனிதருக்கும் கீழானவர்கள் அல்ல, அனைத்து மனிதர்களும் சமம், அனைத்து மனிதர்களுக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க, என்பதை வலியுறுத்த உலக மக்களுக்கு அதை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்த இந்த குழுதான் மனித உரிமை ஆணைய குழு. இந்த மனித உரிமை தினத்தை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவேட்டில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இரண்டாம் உலக போருக்கு பிறகு 1945ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஐநா சபையின் மனித உரிமைகள் ஆணையக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 53 நாடுகள் உறுப்பினராக இருந்தன. முதல் பணியாக சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த குழு முடிவு செய்தது. இதற்காக அமெரிக்க அதிபரின் மனைவி ஹெலினா ரூஸ்வெல்ட் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு 30 பிரிவுகளின் கீழ் மனித உரிமைகளை அடையாளம் கண்டு உலக மனித உரிமைகள் பிரகடனத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பித்தது. இந்த பிரகடனத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் 58 நாடுகள் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி அங்கீகாரம் வழங்கின. இந்த நாள்தான் 1950ஆம் ஆண்டு முதல் உலக சர்வதேச மனித உரிமை நாளாக அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை எல்லா தரப்பினரிடமும் வலியுறுத்துவதே மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவதன் நோக்கம். உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் சமமானவர்களே, எல்லாருக்கும் சம உரிமை உண்டு. மற்றவர்களிடம் இருந்து நாம் என்ன உரிமையை எதிர்பார்க்கிறோமோ அதே உரிமையை அவர்களுக்கு நாம் தர வேண்டும். யாரையும் யாரும் அடிமைப்படுத்தக்கூடாது. மனிதனின் கௌரவத்தையும் அவனின் பிரிக்க முடியாத உரிமைகளை அறிந்து ஏற்றுக்கொள்வதே அவனுக்கு அளிக்கும் சுதந்திரம், நீதி, சமாதானத்தின் அடித்தளம் என்று சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தின் முன்னுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை என்பது யாராலும் உருவாக்கப்பட்டது அல்ல, யாராலும் யாருக்கும் வழங்கப்பட்டதும் அல்ல. ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் போதும் அவனிடம் பிறந்ததுதான் மனித உரிமை. அதனால் ஒருவரின் உரிமையை பறிக்க யாருக்கும் உரிமை இல்லை. இன்னும் சொல்ல போனால், ஒரு குடிமகனின் மனித உரிமையை பறிக்க அந்த நாட்டின் அரசுக்கு கூட அதிகாரம் இல்லை. உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமான உரிமைகளும் அடிப்படை சுதந்திரமும் உள்ளது. இவற்றை உலகுக்கு உரக்கச் சொல்லும் நாள்தான் உலக மனித உரிமை நாள். வாழ்வுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை அனைவரும் பெற்று சுதந்திரமாக வாழ வேண்டும். உயிர் வாழ்வதற்கான உரிமை, கருத்து சுதந்திரம், மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கான கல்வி, மருத்துவம், சுகாதாரம், குடிநீர் போன்ற அடிப்படை அம்சங்கள் ஒருவன் மனிதனாக வாழ்வதற்கு உயரிய அடிப்படை உரிமைகள். இவற்றையே மனித உரிமை என்று சொல்கின்றோம். நாடு, சமூகம், பொருளாதாரம், அரசியல், நீதி ஆகியவற்றில் மனிதன்
மனிதனாக வாழ்வதற்கான உரிமை ஒவ்வொருவருக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும். நாடு, மொழி, ஜாதி, இனம், பொருளாதாரம் போன்ற எந்த காரணத்தை காட்டியும் ஒருவனுடைய இந்த உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்துவதே உலக மனித உரிமை நாள். இவ்வாறாக கொண்டாடப்பட்டு வரும் மனித உரிமை தினத்தை நாமும் அனுசரித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வாதார உரிமையை ஏற்படுத்த முயல்வோம். நன்றி, வணக்கம்.